பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூணாவது ப்ரமோவை பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாரு கமல் சார். அதாவது விசித்ரா தினேஷ் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படிங்கறதே நமக்கு தெரியாது. ஆனா தினேஷ பத்தி விசித்ரா குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தினேஷ் வந்து விசித்ராவை பத்தி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த பிரச்சனைக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க சொன்னா கேட்டுப்பாங்க, இவங்க கிட்ட போனா கண்டிப்பா சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாம் அண்ட் ஜெரியா இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு. அர்ச்சனா எழுந்து தினேஷ் விசித்ரா தான் சார் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. உடனே கமல் வந்து சரி அப்படி என்னதான்ப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்க மாதிரி கேக்குறாரு. உடனே அந்த இடத்துல விசித்ரா வந்து சார் தினேஷ பொறுத்தளவுல கேமுக்காக தான் சார் இப்படி நடந்துக்கிறாரு, அவர் தான் சார் இந்த பிக் பாஸ் வீட்டுல டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே கமல் வந்து அதனாலதான் நீங்க ஜெரியா இருக்கீங்களா அப்படிங்க கேக்குறாரு. ஆடியன்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. இருந்தாலும் விசித்ரா பொறுத்தளவுல சீசனே முடிய போகுது, இந்த பிரச்சனை எப்படியாவது முடிச்சு விடுங்க சார் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க. உடனே கமல் வந்து தினேஷ் கை கொடுங்க பிரச்சனை முடிங்க அப்படிங்க மாதிரி சொல்றாரு. தினேஷ பொறுத்தளவுல எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல சார், நான் வேணா கையை கொடுக்கறேன் அப்படிங்க மாதிரி கையை கொடுக்கறாரு. இதோட இந்த பிரமோ முடிச்சுக்கானுங்க. அதாவது கமல் வந்து விசித்ரா தினேஷ் இவங்களோட பிரச்சனையை முடிச்சு வைக்கிறாருங்க. என்னடா பண்றீங்க, அதாவது கடைசி வாரத்திலையும் இந்த அளவு கேவலமா எபிசோட கொண்டு போக முடியும்னா அது கமல் கிட்ட இருந்துதான் கத்துக்கணும். எந்த ஒரு டாஸ்க்குமே கிடையாது, எல்லா சீசன்லயுமே யார் எப்படிப்பட்டவங்க, வெளியே யார் எப்படி இருப்பாங்க, யாருக்கு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குது இப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கேள்விகள் கேட்க முடியும். ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல அப்படி கேள்வி ஏதாவது கேட்டா கமலோட ஆள் மாட்டிக்கிடுவாள்ல, யாரு ஆயாதான், ஆயாவை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டா வெளியே இருந்து மக்கள் வந்து கழிவு ஊத்திடுவாங்க. அதுக்காகவே டாஸ்க் எதுவுமே வைக்காம மாயாவை ஃபைனல் வீக் வரை கொண்டு வந்துட்டாங்க. இந்த வாரம் கூட மாயா தானப்பா வெளியே போயிருக்கணும், அதுக்கு பதிலா தாய வெளியே அனுப்புறானுங்களே. ஆமாங்க, இந்த மாயா கூட சேராம விசித்ரா இருந்த வரைக்கும் விசித்ராவுக்கு இருந்த மார்க்கெட் வேற லெவல், அவங்க மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.